மறைந்த முதுபெரும் தமிழ் எழுத்தாளர் ராஜநாராயணனின் உடல் அவரது சொந்த ஊரில் இன்று துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவரான கீரா என்று அழைக்கப்படும் ராஜநாராயணன் வயது முதிர்வு காரணமாக புதுச்சேரியில் காலமானார். அவரது உடல் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவல் கிராமத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. உறவினர்கள், கிராம மக்கள் மற்றும் ஏராளமான எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் கீரா உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. மயானத்தை அடைந்ததும் சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு, மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி, சு வெங்கடேசன், மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் வானத்தை நோக்கி மூன்று முறை துப்பாக்கியால் சுட 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் கீராவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. Ha ha ha.